இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனாவோட நேம் வந்து மண்டுகாசனா அப்படின்னு சொல்லலாம், ஃபிராக் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்ன அப்படின்னா, சர்க்கரை வியாதிக்காரங்களுக்கு சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கு இருக்கிறதுலயே மிகச்சிறந்த ஆசனா இந்த மண்டுகாசனா அப்படின்னு சொல்லலாம். சோ சர்க்கரை நோய் வர மிக முக்கிய காரணமா இருக்குது பாத்தீங்கன்னா, வயதானவர்களுக்கு இந்த இன்சுலின் சுரப்பு வந்து சீராக இல்லாம இருக்கிறது, இல்ல இன்சுலின் சுரப்பு வந்து பற்றாக்குறையா இருக்கிறது. சோ இந்த பிரச்சனையை சரி செய்யறதுக்கு தான் இந்த ஆசனம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில வந்து நம்மளால செய்ய முடியும், எல்லா வயதினருமே வந்து செய்ய முடியும். குழந்தைகள் முதல் ஒரு டீனேஜ் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 30+ இருக்கவங்க செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு 2 நாள் பிராக்டிஸ் பண்ணாலே இந்த ஆசனம் வந்து வந்துடும். ஒரு 40-50 வயசை தாண்டினவங்களுக்கு இந்த முழங்கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அவங்க வந்து இந்த ஆசனாவை முத சமணங்கால் போட்டு இந்த ஆசனாவை வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குற இந்த மெத்தட்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்சுலின் சுரப்ப வந்து சீராக சுரக்க வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு மட்டும் இல்லங்க, வயித்துல கேஸ் ஃபார்ம் ஆயிருக்கவங்க, வாயு தொல்லையால அவதிப்படுறவங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாயுவை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு இந்த ஆசனம் வந்து உதவும். அப்புறம் வந்து செரிமானம் சீரா நடக்காம இருக்கவங்க, அஜீரண கோளாறால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஆசனம் ரொம்ப ரொம்ப உதவும். முக்கியமா இந்த செரிமான பிரச்சனை இருந்துச்சுனாலே மலச்சிக்கல் அப்படின்றது ஒண்ணு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். சோ அவங்க வந்து மலச்சிக்கல் பிரச்சனை போறதுக்கும் இந்த ஆசனம் வந்து டெய்லி ஃபாலோ பண்ணிட்டே வரலாம். இது எப்ப செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில எம்டி ஸ்டமக்ல அதாவது வெறும் விதத்துல நீங்க இந்த ஆசனா வந்து பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த ஆசனா நீங்க செய்யறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் இருந்துச்சுனாலே போதும். டெய்லி வந்து ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஒதுக்கி இந்த ஆசனாவை பண்ணிட்டு வாங்க. நீங்க இப்ப இருக்க பிரச்சனையில இருந்து விடுபட ரொம்ப வந்து உதவி செய்யும். நீங்க பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க 1 மாசத்துக்கு அப்புறமே. சோ சர்க்கரை நோய் இருக்கவங்க, இந்த இன்சுலின் குறைபாடு இருக்கவங்க, இன்சுலின் சுரப்பி வந்து சீரா சுரக்காம இருக்கிறவங்க, சர்க்கரையோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கவங்களாம் இதை வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இந்த ஆசனம் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன், வாங்க. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் முட்டிங்கால் போட்டு நீங்க வந்து அமரணும், அதாவது வஜ்ராசனத்துல நீங்க வந்து அமரணும். சோ இந்த மாதிரி வஜ்ராசனத்துல நீங்க அமர்ந்துக்கலாம். அமர்ந்துட்டு உங்களுடைய கைகள் எப்படி மடித்து இருக்கணும் அப்படின்னா, இப்ப நான் வச்சிருக்கேன் இல்லையா, சோ இதே மாதிரி வச்சு உங்களுடைய இந்த பெருவிரல் இருக்கு இல்லையா, அந்த பெருவிரலை இந்த சுண்டு விரலோட எண்டில் வச்சு மடிச்சுட்டு இந்த மாதிரி எல்லா விரல்களையும் வந்து ஃபோல்டு பண்ணிருக்கு. ஸோ இப்படி மடிச்சு கைகள் மேல் நோக்கியவாறு அடி வகுத்தை ஒட்டி நல்லா உடம்போட நல்லா டச் பண்ணிடணும். நல்லா அடி வகுத்தை வந்து நீங்க டச் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டேவும், அதாவது மூச்சை வந்து வெளிவிட்டுக்கிட்டே வந்து கீழ் நோக்கி நீங்க உங்க தொடைகளை நோக்கி உங்க மார்பு பகுதி வந்து வர்ற மாதிரி மெதுவாக வரணும். ஸோ இப்படி வந்துட்டு கழுத்தை வந்து தூக்கி நேரம் அப்படி பார்த்த மாதிரி இதுதான் வந்து பொசிஷன். இந்த பொசிஷன்ல நீங்க வந்து நார்மல் மூச்சில் இருக்கலாம். இதை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க குனியும் போது மட்டும் மூச்சை வந்து ரிலீஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து மூச்சை உள்ள இருக்கிறது வெளியில இருக்கிறது நார்மலா நீங்க எப்படி மூச்சு விடுங்களோ அதே மாதிரி பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் பண்றவங்க ஒரு 15 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் இதை நீங்க பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் அப்படி வந்து உங்களுடைய ப்ராக்டிக்ஸ் லெவலை பொறுத்து நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இதே மாதிரி குறிப்பிட்ட இடைவெளி விட்டு நீங்க ஒரு 3 செட்டா வந்து இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா காலையில வருவகத்துல பண்ணுங்க. ஸோ அதான் வந்து உங்களுக்கு மிகச்சிறந்ததா இருக்கும். இதே மாதிரி நீங்க ஒரு மாசம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே நீங்க வந்து எவ்வளவு கியூர் ஆயிருக்கீங்க அப்படின்றத உங்களால வந்து ஃபீல் பண்ண முடியும். நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆசனாக்கள், மருத்துவ குறிப்புகள், ஹெல்த் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ் இந்த மாதிரி நிறைய உடல்நலம் சார்ந்த நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டே இருக்கோம். எல்லாமே மக்களுடைய நலனுக்காக. இந்த சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடைய பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. சர்க்கரை நோய்க்கு மிகச்சிறந்த ஆசனம், எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு ஆசனாவா இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.